என்ன பண்டி எதுக்கு இந்த பவுல் வச்சிருக்க இந்த பவுல்ல ஓர் பீஸ் பால் போட்டு விளையாடலாம் ஹாய் என்னது இது பாக்கறதுக்கு பாசி மாதிரியே இருக்கு பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கு 10000 ஓர் பீஸ் மேல இருக்கும் போல இருக்கேனா ஆமா சிண்டோ இதுல 10000 க்கு மேல ஓர் பீஸ் இருக்கும் அண்ணா தண்ணி ஊத்துங்கண்ணா நிறைய தண்ணி ஊத்துனாதான் இந்த பால்ஸ் வந்து தண்ணியை இழுத்துக்கிட்டு நல்லா பெருசாகும்ண்ணா தண்ணி ஊத்தி இந்த மாதிரி கையை வச்சு கலக்கி விட்டுருங்க அப்பதான் இந்த பால்ஸ் வந்து இந்த தண்ணி எல்லாம் குடிச்சிரும் என்னது பால்ஸ் வந்து தண்ணியை குடிச்சிருமா ஆமாண்ணா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பால்ஸ் எல்லாம் பெருசாகும் பாருங்க இப்போ எதுக்கு பண்ணிட்டு இன்னொரு ஓர் பீஸ் பால் பாக்கெட்டையும் ஓபன் பண்ணி இந்த பிளேட்ல போட்டு வைக்கற இருங்கப்பா அப்பதான் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கிற பால் தண்ணியை இழுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பெருசாகுதுன்னு தெரியும் பாத்தீங்களா இப்பவே கொஞ்சம் பெருசாயிடுச்சு அண்ணா இன்னும் எவ்வளவு நேரம்னா ஆகும் பேசாம இறங்கி இந்த மாதிரி காலால மிதிச்சு விட்டோம்னா ஃபாஸ்டா தண்ணியை இழுக்கும்னு நினைக்கிறேன் சிண்டு அதெல்லாம் நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் அது சாதாரணமாவே இழுத்துரும் பண்டி அதுக்கு தண்ணியே பத்தாது பவுலு ரொம்ப குட்டியா இருக்கு பண்டி இன்னும் நிறைய தண்ணி ஊத்தி முடிஞ்சா பெரிய பவுலுக்கு மாத்துங்கப்பா அக்கா அக்கா பெருசாயிடுச்சுக்கா இந்த மாதிரி பிளேட்ல தூக்கி போட்டு காலால மிதிச்சா நல்லா வலுவலுன்னு இருக்குக்கா நான் கொஞ்ச நேரம் இதை வச்சே விளையாண்டுகிட்டு இருக்கேன் வாவ் பஞ்சி இப்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா கிறிஸ்டல்ஸ் மாதிரி ஆயிடுச்சே ஹாய் ஓர்பீஸ் பால் பெருசா ஆயிடுச்சே சோட்டு இந்த பக்கம் வா சோட்டு இத பெரிய பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்பதான் எல்லாரும் அந்த பவுலுக்குள்ள உட்கார்ந்து விளையாட முடியும் பண்டி இந்த பவுல் இருக்கிற சைஸ்ல நீயும் நான்சியும் மட்டும் தான் உட்கார முடியும் நாங்க எல்லாம் உட்கார முடியாது இன்னும் பெரிய பவுல் வேணும் நீ அவ்ளோ ஓர்பீஸ் போட்டு வச்சிருக்கற பண்டி நான் போய் ஃபர்ஸ்டா உட்கார போறேன் பா ஏ சோட்டு தள்ளி உட்காரு நானும் உட்காந்துக்கிறேன் எப்ப பார்த்தாலும் நீயும் உங்க அண்ணனும் வந்து உட்காந்துக்கிறீங்க நல்லா இருக்கு நான் இப்ப இத ரோஸ் மேல தூக்கி போட போறேன் ஏய் எல்லாரும் வாங்கப்பா நல்லா இருக்கு ஓர் பீஸ் பெருசாயிடுச்சு நம்ம மேல தூக்கி போட்டு விளையாடலாம் அக்கா அக்கா எம் மேலயே தூக்கி போடுங்கக்கா ஜாலியா இருக்குக்கா ஏ நான்சி இந்த பவுலுக்குள்ள படுத்துக்கிட்டியா இப்ப நீ வெளியில எந்திரிச்சு வரலனா உன்ன மேல ஃபுல்லா ஓர் பீஸ் போட்டு உன்னை அப்படியே மூழ்கடிச்சிடுவோம் பாக்குறியா போடுங்க போடுங்க நல்லா ஜாலியா தான் இருக்கும் என்ன இவ மேல எந்திரிச்சு வருவான்னு பார்த்தா ஜாலியா இருக்குன்னு சொல்றா ஏ எல்லா ஓர் பீஸையும் எடுத்து அவ ஃபேஸ் மேல போடுங்க அவ எப்படி உள்ள படுத்துட்டு இருக்கான்னு பார்க்கலாம் போடு பண்டி நல்லா போடு சூப்பர் ஜாலியா இருக்கு பண்டி இரு இரு இப்ப எப்படி ஜாலியா இருக்குன்னு பார்த்தறலாம் அச்சச்சோ கண்ணு மேல எல்லாம் ஏன் போடுறீங்க சரி சரி ஓகே ஓகே எந்திரிச்சுக்கறேன் கொஞ்ச நேரம் விளையாட விட மாட்டீங்களே அதுக்குள்ள இந்த மாதிரி பண்றீங்க அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் இந்த மாதிரி சின்ன பவுல்ல ரெண்டு பேர் தான் உட்கார முடியும்னு பெரிய பவுலா இருந்தா எடுத்துட்டு வா போ எல்லாரும் உட்காரலாம் வாவ் அண்ணா ஓர் பீஸ் பால் நல்லா ஃபுல்லா பெருசா ஆயிடுச்சுனா பாக்கறக்கே சூப்பரா இருக்குனா நான் ஃபர்ஸ்டா இறங்க போறேன் பா இல்லாட்டி எல்லாரும் இறங்கிட்டு எனக்கு இடம் விட மாட்டீங்க இதுல எல்லாரும் உட்காரலாம் பிங்கி பாருங்க அவ்ளோ இடம் இருக்கு இந்த பவுல்ல என்னது இது இந்த சிண்டும் விஜயும் படுத்துக்கிட்டாங்க நமக்கு இடம் விடாம பண்டி அவங்க மேல ஃபுல்லா ஓர் பீஸ் பாலா கொட்டு எம் மேல கொட்ட மாதிரி எப்படி தாக்க பிடிக்கிறாங்கன்னு பாத்தரலாம் நான்சி நீ சொன்ன மாதிரி இது செம ஜாலியா இருக்குப்பா நல்லா மேல போடுங்க ஆமாக்கா இந்த ஓர் பீஸ் மேல பட்டுனே அப்படியே வலிக்கிட்டு போகுது செம சாஃப்டா பஞ்சு மெத்த மேல படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு இன்னும் இருந்தா நிறைய கொட்டுங்க இருங்க இருங்க நான் வெளியில இருந்துட்டே உங்க மேல தூக்கி இந்த ஓர் பீஸா போடுறேன் அப்படி என்னதான் இருக்கு இது மேல படுத்தா அட சூப்பர் ஜாலியா இருக்கு சிண்டு விஜய் சொன்ன மாதிரி நான்சி நீயும் வந்து படுத்து பாரு டே பண்டி நீயும் படுத்து பாருடா எந்திரிக்கவே மாட்ட அவ்வளோ சூப்பரா இருக்கு தள்ளி படுங்க நானும் படுக்கிறேன் அட ஆமா இத பனிஷ்மென்ட் மாதிரியே இல்ல ஜாலியா இருக்கு படுத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு டே பண்டி என் ஃபேஸ் மேல எல்லாம் போட்டே இல்ல இப்ப இரு உன் ஃபேஸ் மேல போடுறேன் என்ன பண்டி இருக்க இருக்க பவுலோட சைஸ் பெருசாயிட்டே போகுதே வாவ் இதுதான் ஓர்பீஸ் மலையா அண்ணா சூப்பரா இருக்குனா இந்த ஓர்பீஸ் இவ்வளவு குட்டியா இருந்த ஓர்பீஸ் பால்ஸ் இப்ப எவ்வளவு பெருசா ஆயிடுச்சு சூப்பரா இருக்கு பண்டி எனக்கு வாங்கி கொடு சரி எவ்வளவு நேரம் தான் ஓர்பீஸ்லயே விளையாடுறது இப்ப நம்ம இந்த கைனெடிக் சாண்ட்ல விளையாடலாம்ப்பா இது செம சூப்பரா இருக்கும் தெரியுமா பண்டி பண்டி இந்த கைனெடிக் சாண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இரு இத காலாலயே மிதிச்சு உடைக்கலாம் சீக்கிரம் வாங்க எல்லாரும் வந்து இத உடைங்க இரு நானும் உடைக்கிறேன் என்னது இது இவ்வளவு கட்டி மாதிரி இருக்கு கல்லு வச்சு உடைச்சாதான் உடையும் போல இருக்கு சரி சீக்கிரம் வந்து எல்லாரும் இத வந்து அப்படியே நைஸா சாண்ட் மாதிரி ஆக்குங்க என்கிட்ட நிறைய மோல்ட் இருக்குப்பா நான் அதை எல்லாத்தையும் போய் எடுத்துட்டு வர்றேன் நீங்க அதுக்குள்ள இதை நல்லா பொடியாக்கி வைங்க பண்டி
இதுதான் நீ சொன்ன ஃபிஷ் மோல்டா? ஆமா நான்சி, இந்த ஃபிஷ் மோல்டுக்குள்ள இந்த வயலட் கலர் கைனெடிக் சாண்ட போட்டு பாரு. அப்படியே வந்து கவுத்துனம்னா உடையாம அப்படியே அந்த ஷேப் வந்து சூப்பரா இருக்கும்பா. நம்ம மண்ணில எல்லாம் செஞ்சா டக்குன்னு உடைஞ்சிரும் தெரியுமா? இருங்க, இத இப்ப இப்படி கவுத்தி பாக்குறேன். வாவ், சூப்பரா வந்துருச்சு பண்டி. இது வந்து ஒரு பேர் பா. இருங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதோட ஷேப் லைட்டா மாறிடுச்சு. அடுத்து ஒரு கப்கேக் மோல்ட் இருக்கு. இது எப்படி வர போகுது? ஆ, இது லைட்டா உடைஞ்சிருச்சு பட் ஓகே. அண்ணா அண்ணா, இந்த மிக்கி மவுஸ் மோல்ட்ல பண்ணுங்கனா, இதுதான் பாக்கறதுக்கு இருக்கிறதுலயே ரொம்ப கியூட்டா இருக்குனா. அண்ணா சூப்பரா இருக்குண்ணா இந்த மிக்கி மவுஸ் மோல்டு. இது மேல ஏறி குதிக்கலாம் போல இருக்கு. என்னன்னா இது குதிச்சா கூட உடைய மாட்டேங்குது. சோட்டு, இங்க வந்து இத மிதிச்சே உடைக்க பாரு. யாரு ஃபர்ஸ்ட் உடைக்கறாங்கன்னு பார்க்கலாம். அண்ணா என்னோடது ஈஸியா உடையுதுனா, உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, நான் ரெண்டையும் உடைச்சிட்டேன். ஏய், ரெண்டு பேரும் தள்ளுங்க, நான் தான் இந்த மிக்கி மவுஸ் உடைப்பேன். இப்படி உட்கார்ந்து கூட உடைக்கலாம். என்னது இது, உடையவே மாட்டேங்குது. அக்கா என்னக்கா, நீங்க எங்களை விட பயங்கர ஃபாஸ்டா உடைச்சிட்டீங்க. எங்களால இன்னும் இந்த ஃபிஷ் உடைக்கவே முடியலக்கா, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. சரி, இந்த பக்கம் வாங்க. அடுத்தது என்கிட்ட இன்னும் நிறைய புது கலர்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அதை வைக்கலாம். வாவ் பண்டி, என்ன பண்டி இவ்வளவு கலர்ஸ் வாங்கி வச்சிருக்க? ஆரஞ்சு இருக்கு, கிரீன் இருக்கு, பர்பிள் இருக்கு. பிங்கி, இந்த ஆரஞ்சு கலர் எல்லாம் சூப்பரா இருக்கும் தெரியுமா? இது அப்படியே பொடிக்கும் போது ஸ்லோ மோஷன்ல பொடியும். நல்லா உத்து பாரு, டக்குன்னு ஃபாஸ்டா கீழே விழுகாது. பாக்கறதுக்கு என்னமோ வல்கனோ மாதிரி இருக்குப்பா. இதை வச்சு மோல்டு பண்ணி விளையாடலாம், நிறைய விளையாடலாம். சரி பிங்கி, இந்த கிரீன் கலரை கொட்டுப்பா, இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்கு. எல்லா கலரையும் கொட்டினதுக்கு அப்புறம் நிறைய வந்து மோல்டு வச்சு ஷேப்ஸ் பண்ணி பார்க்கலாம். சீக்கிரம் கொட்டுங்க. அண்ணா இங்க பாருங்க, நான் இந்த டப்போட ஷேப்லயே அழகா நிக்குதுனா இந்த கிரீன். அதான் கைனெடிக் சாண்ட். நம்ம நார்மல் சாண்ட்னா இந்த மாதிரி நிக்காது, டக்குன்னு கீழே பொடிஞ்சு விழுந்துரும். சரி, அடுத்தது வயலட் எடுத்து கொட்டுங்க. வயலட் வந்து நிறைய இருக்கு, பார்த்து கொட்டுங்க. கீழே தரையில கொட்டிடாதீங்க, அப்புறம் எடுக்கவே முடியாது. இந்த டப்பாவோட கவுத்தி எடுக்கலாம். வாவ், அப்படியே நிக்குது. அண்ணா அண்ணா, நான் இது மேல ஏறி காலாலயே மிதிச்சு உடைக்க பாக்குறேன், இருங்கண்ணா. சோட்டு, உன்னால அதை உடைக்க முடியாது, கையால தான் உடைக்க முடியும். கீழே இறங்கி வா சோட்டு. பண்டி, இதை தொடறக்கே ரொம்ப சாஃப்டா இருக்கு பண்டி. இதை உடைச்சோம்னா அப்படியே ஸ்லோ மோஷன்ல மூவ் ஆகுது, பாக்குறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்கு. ஓகே பண்டி, நீ சொன்ன மாதிரி இப்ப மூணு கலரையும் உடைச்சு போட்டாச்சு. இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம்? ஏதோ மோல்டு வச்சு டிஃபரெண்ட் ஷேப்ஸ் பண்ண போறோம்னு சொன்ன, சீக்கிரம் போய் மோல்டு எல்லாம் எடுத்துட்டு வா. பாரு, மூணையும் பயங்கர சாஃப்டா ஆக்கிட்டோம். அண்ணா அண்ணா, நான் கடைசியா இந்த ஒரு இடம் இந்த மண்ணை வந்து மலை மாதிரி செஞ்சு பாக்குறேன்னா. இது பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குண்ணா. மோல்ட் எல்லாம் பண்ணாம இப்படியே பண்ணி விளையாடலாம்ண்ணா. சோட்டு, நம்ம அப்புறமேல அதை மலை மாதிரி செஞ்சு விளையாடலாம். சோட்டு, இங்க பாரு, மிக்கி மவுஸ் ஃபிஷ் இருக்கு, இது பாக்குறதுக்கு நண்டு மாதிரி இருக்கு, பேர் கூட இருக்கு. இதெல்லாம் பண்ணி விளையாடலாம் சோட்டு. ஃபர்ஸ்ட் இந்த மிக்கி மவுஸ் மோல்டுக்குள்ள இந்த ஆரஞ்சு கலர் சாண்ட் போடுங்க. அப்பதான் பாக்குறதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் மிக்கி மவுஸ் பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும். நிறைய சாண்ட் போட்டு கை வச்சு நல்லா டைட்டா பிரஸ் பண்ணி விடுங்க, அப்பதான் ஷேப் கரெக்டா வரும். ஓகே, அடுத்தது ஃபிஷ்ஷும் பண்ணி முடிச்சுட்டு எல்லா ஷேப்பையும் ஒன்னா எடுத்து பார்க்கலாம், அப்பதான் நல்லா இருக்கும். அண்ணா, கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலக்கலாமா? ஏய், கைனெடிக் சாண்ட்ல தண்ணி எல்லாம் ஊத்திடவே கூடாது. இந்த நண்டுல வந்து வயலட் கலர் போடுங்க. அண்ணா, டபுள் கலர் போட்டா கூட நல்லா இருக்கும்னா? சூப்பரா இருக்கும். டபுள் கலர் போட்டா பிரிச்சு எடுக்க முடியாது சிண்டோ. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு கலர் போடலாம். சரி இருங்க, மிக்கி மவுஸ கவுத்தி பாக்குறேன். பண்டி, கேர்ஃபுல்லா இரு. வாவ், சூப்பரா வந்துச்சு பண்டி. அடுத்தது ஃபிஷ் கவுத்து. இதுவும் நல்லா வரும் நினைக்கிறேன், சீக்கிரம் எடு. இதுவும் சூப்பரா வந்துருச்சுனா. அண்ணா, அடுத்தது இந்த நண்டை நான் பண்றேன். பாத்து பண்ணு சிண்டு. வாவ் அண்ணா, இதுவும் சூப்பரா வந்துருச்சுனா. கடைசி ஃபைனல் டச்சா, இதுக்கெல்லாம் கூகுளி ஐஸ் வச்சாதான் கியூட்டா இருக்கும். பண்டி, அந்த கூகுளி ஐஸ் நான் வைக்கிறேன் பண்டி. ப்ளீஸ் பண்டி, என்ன எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறீங்க. ஓகே ரோஸ், நீயே பண்ணு. நீ எது பண்ணாலும் கரெக்டா தான் பண்ணுவ. இந்த மாதிரி மிக்கி மவுஸ்க்கு நல்ல பெரிய ஐஸா வச்சாதான் பிரைட்டா பியூட்டிஃபுல்லா இருக்கும். அடுத்தது ஃபிஷ்க்கும் பெரிய ஐஸ் தான் வைக்கணும். ஆமா ரோஸ், நல்ல பெரிய கண்ணா வச்சா சூப்பரா இருக்கு. ஓகே, லாஸ்டா இந்த நண்டுக்கும் பெரிய ஐஸ் வச்சா கம்ப்ளீட் ஆயிடும். வாவ், சூப்பரா இருக்குனா. அண்ணா, இது எல்லாத்தையும் நான் மிதிச்சு விளையாடலாமா? மிதிப்ப மிதிப்ப, நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னையும் உன் தங்கச்சியும் மிதிச்சு மிதிச்சு விளையாடலாம் இருக்கோம். என்ன, ஓகேவா? வேண்டாம்க்கா, வேண்டாம், நாங்க மிதிக்க மாட்டோம். ப்ளீஸ், அந்த பயம் இருக்கட்டும்.